नेताक्कल इप्पो मट्र प्रधान कट्सिकल एल्लारुमे தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு மக்களை நேரடியா போய் சந்திக்கறாங்க. நாம் தமிழர் இன்னும் தேர்தல் அறிக்கையை வெளியிடாம இருக்கீங்க. சோ உங்களுடைய வாக்குறுதிகளை மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறீங்க? எளிமையா இருக்கா? இல்ல நாங்க 2016 பெரிய தேர்தல் ஆட்சியின் வரைவே கொடுத்தோம். இப்போ வந்து 1ஆம் தேதி அல்லது 30ஆம் தேதி 31 மாதிரி வெளியிடுவேன். அது காரணம் அதை தயாரித்து கொண்டு வர்றதுக்கு பொருளாதார நெருக்கடி தான். அது வந்து ஒரு 10 லட்சத்துக்கிட்ட ஆகுது அச்சீட. சரி அதனால் சரி இருக்கட்டும் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அது 31 1ஆம் தேதி வெளியிடுவேன். நாங்கள் வந்து எங்கள் கருத்துக்களை வந்து கருத்தியல் புரட்சியின் மூலமாக கடத்தி கொண்டு தான் இருக்கோம். வந்து அப்படி செய்வோம், இப்படி ஆட்சி கொடுப்போம், என்னென்ன பிரச்சனைகள் நம்ம மண்ணுக்கு இருக்குது மக்களுக்கு இருக்குது அதையெல்லாம் எப்படி சரி செய்யணும்னு சொல்லி கொண்டு தான் இருக்கோம். இப்போது எடப்பாடி பழனிசாமி, முக ஸ்டாலின், கமலஹாசன், டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சீமானுக்கு இதில் நேரடி போட்டி யார்? இதில் நாங்கள் வந்து பெரிய போட்டியாக வந்து நாங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் கருத்தியெல்லாம் வந்து நாங்கள் கோட்பாட்டு அளவில் திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் சண்டை நடக்குது. நீங்களே பார்ப்பீங்க களத்தில். அதனால் அவங்களுக்குலாம் ஒரு கோட்பாடும் இல்லை, ஒரு கொள்கையும் இல்லை. அவங்க ஒரு சித்தாந்தம் வச்சுருக்கிறாங்க, நாங்கள் ஒரு சித்தாந்தம் வைக்கிறோம். அப்போ இங்கே அதுதான் கருத்தியில் தானே மோதல் இருக்கணும். அப்போ திமுக வெர்சஸ் டிஎம்கே வெர்சஸ் என்டிகே தான். திமுகவா நாம் தமிழரா, அதுதான் இங்கே நடக்குது. தமிழ் தேசிய கருத்தியலா திராவிட கருத்தியலா? அப்போ அப்படி தானே இயற்கையாகவே போட்டியாக தானே இருக்க முடியும். அப்போ அவங்களெல்லாம் இப்போ என்ன கோட்பாட்டை வைப்பாங்க? அம்மா ஆச்சிம்பாங்க அவங்க. அது பார்த்துட்டாங்க 10 ஆண்டு அம்மாச்சி. இவங்க வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன கமலஹாசன் என்ன சொல்லுவார்? இன்னும் அவர் முடிவே எடுக்கலை. அவர் தமிழரா திராவிடரா இந்தியரா இந்த கோட்பாட்டே வகுத்துக்கிட்டு வரலை. இப்போ நான் சொல்கிறேன் நான் தமிழன், எனக்கு இது என் நாடு தேசம் தமிழ் தேசம், இங்கே வாழுகிற மக்களுக்கு ஒரு அரசியல் இருக்குது, மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு வேளாண்மை இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்குது, அது தமிழ் தேசம் அரசியல்னு நான் ஒரு கோட்பாட்டை சொல்கிறேன். அப்படி ஏதாவது சொல்லணும்ல. வீட்டில் வந்து ரேஷன் அரிசியை கொடுப்பேங்கிறதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா இப்படி இப்போ சமைச்சு நான் ஊட்டி விட்டு வரவா? நீங்கள் ரேஷன் கடையில் பொருளை வைங்க, என் மக்கள் போய் வாங்கிப்போங்க. அங்கே அதுவே இல்லை. போயிட்டு திரும்பி எப்போ மண்ணெண்ணெய் இல்லைப்பா, எப்போ அரிசி இல்லைப்பா, எப்போ பருப்பு இல்லைப்பான்னு அதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது? வீட்டில் வந்து ரேஷன் கேட்டாங்களே எனக்கு வீட்டில் ஒன்று தான்னு, யோ அந்த பொருளை வையா போய் வாங்கிக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள்? கருத்தியல் ரீதியாக திமுக தான் நேரடி எதிரின்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் கொளத்தூரில் போட்டியிட போகிறதா சொல்லிட்டு இப்போ திருவொற்றியூரில் போட்டிருக்கீங்களே, என்ன காரணம்? அதாவது அங்கே அதுக்கு முன்னாடி நான் எண்ணூறு போய் பார்க்கல. இந்த அதானி போர்ட்டு வந்த இது வருது பாருங்கள், துறைமுகம் காட்டுப்பள்ளியில். அது அங்கே வந்ததுன்னா தமிழ்நாட்டை தலைநகரை நம்ம மறந்துட வேண்டியதான். ஏன்னா இந்த மழைநீர் வெள்ளம் வடிஞ்சு ஓடுற அந்த காவா இருக்குல்ல, முகத்துவாரம் இருக்குல்ல, அதில் அந்த கொசத்தலை ஆறு அந்த பழவேற்காடு அது வழியாக அப்படி போய் போகிற இடத்துல இவர் என்ன பண்ணிடுறாரு? இந்த பாருங்கள், இந்த கடலுக்குள்ளே போய் தண்ணி கலக்காமல் பெரிய சுவரை கட்டி அப்படியே மறைச்சிட்டார். இப்போ போச்சுன்னா தண்ணி திருப்பி இப்படி ஏறி நம்ம தலைநகரே முடியும். அது என்ன திருவொற்றியூர் பொன்னேரிக்குன்னு நினச்சிக்கிருக்காங்க, மொத்த சென்னையும் முடிஞ்சிடும். இப்போ அதை தெரிஞ்ச பிறகு அங்கே அனல் மின் நிலையத்தில் இருந்து போகிற உலர் சாம்பல் அது சரியாக முறையாக குழாய் பராமரிக்கப்படாமல் பீச்சு அடித்து அந்த இதை தரையில் கொட்டி பல ஆயிரம் ஏக்கர்கள் வந்து அங்கே அப்படியே சதுப்பு வந்து சாம்பலாக போய் நீங்கள் ஒரு நாள் போயிட்டு வாங்க, போய் திரும்பும்போது அப்படி சாம்பலாக தான் வருவீங்க. அப்போ அந்த மாதிரி மக்களின் வாழ்விடங்களும் வாழ்வாதாரங்களும் இழந்து போய் நிற்கிற இடத்துல அந்த மக்களுக்கு ஆபத்தில் அந்த மக்களுக்கு பக்கத்தில் நிற்க வேண்டிய தேவை எனக்கு இருந்ததுனால தான் இதை விட இது வாக்கை கேட்பதை விடவும் நாட்டை காப்பது முதன்மையானது. அதனால் அங்கே போய் நிற்கிறேன். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை விமர்சிக்கக்கூடிய சீமான் அதிமுக பாஜகவை நேரடியாக விமர்சிக்கிறது இல்லை. அவங்களுடைய பி டீம் நீங்கள் உங்களை விமர்சிக்கிறாங்க, அது நீங்கள் இப்படி தான் பேசிட்டு இருப்பீங்க. ஏன்னா 2014லேருந்து இது என்னுடைய பேச்சுகள் வலைவழியில் இருக்குது. தட்டி பாருங்கள் என்ன அளவுக்கு இந்த நிலத்தில் பாரதிய ஜனதாவை அதன் கருத்தியலை கோட்பாடை ஆட்சி முறையை அந்த சட்ட வரைவுகளை எதிர்த்தது யாராவது இருக்கா? என்ஐஏ சிஏஏ என்ஆர்சி இந்த பணம் செல்லாது ஜிஎஸ்டி முத்தலாக்கு தடை சட்டம் இந்த இது இப்போ வந்தக்கு வேளாண் சட்டம் வரைக்கும் சண்டை போட்டுருக்கேன். அப்புறம் நீங்கள் வந்து பிஜேபி விமர்சிக்கலைன்னு பேசுகிறது வேடிக்கை இல்லையா? இப்போ பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் பசுவதை தடை சட்டம் அதே போன்று கட்டாய மதமாற்று தடை சட்டம் இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது குறித்து நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய கருத்து என்ன? மதமாற்றத்தை பற்றி பேசுகிறதுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் தான் முதல்ல எங்களை மதம் மாற்றினவன். நான் என்ன இந்துவா? நான் சைவன், நான் வைணவங்கிற பேரில் நாங்கள் மாலியம், நாங்கள் சிவசமயம். வெள்ளக்காரஞ்சார் வில்லியம் ஜோன்ஸை போட்டு நச்சரித்து அவன் நேரத்தில் ஒன்றா இருந்த ஒரே இனம்னு கருதி அவன் சமஸ்கிருதத்தை படித்து சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழின்னு அவனை சொல்ல வச்சு அவனை போய் கெஞ்சி எவன் பார்சிலையோ எவன் ஆங்கில இண்டியிலையோ எவன் கிறிஸ்டின்லையோ எவன் இஸ்லாமியிலையோ எவன் இதுலையோ அவனெல்லாம் இந்துன்னு சட்டம் போட வச்சு எங்களெல்லாம் மதம் மாற்றினது. சீக்கியம் தனி மதம், பௌத்தம் தனி மதம், நாங்கள் தனி மதம், எல்லாரும் தூக்கி ஒரே மதத்துக்களை போட்டு முதல்ல மதம் மாற்றினது நீங்கள் தானே ஐயா. அப்புறம் நீ மதமாக சட்டம்ங்கிற நீ முதல்ல வேணால் அதை எடு, அப்புறம் பார்க்கலாம். நான் நான் மதம் மாறுறேன் சைவேன். நீ என்ன பண்ண போகிறேன்? நீ பண்ணையா லிங்காயத்து போனால் நாங்கள் இந்துக்களே இல்லைன்ட்டு என்ன மதமாற்ற சட்டம்? வெள்ளைக்காரன் போட்ட கையெழுத்தில் வச்சுக்கிட்டு நீ தான் முதல்ல மதம் மாற்றின குற்றவாளி. பசுவதையின் விதைக்கு பசுவதை கூடாது. சரி, மற்ற மாடு கொள்ளலாமா? இந்தியா ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா? பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே. சொன்னது நானா? யார்? இந்தியா அதிகமாக வருமானம் பெறுறதில்ல, அந்நிய செலவணி ஈட்டுறதில்ல, ஒரே ஒன்று தான் வச்சுருக்கு. அது இது வந்து மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். அந்த வருமானம் எங்களுக்கு அவமானம்னு சொல்லிட்டு அப்படி நிறுத்திருங்களேன். அப்போ மாட்டை ஏன் கொள்றீங்க? அதை ஏற்றுமதி பண்ணுறீங்க. காளை மாட்டை கொள்ளலாம், பசு மாட்டை கொள்ளக்கூடாது. வணங்குங்க. அதுக்கு தடை சட்டம், அந்த சட்டம், இதெல்லாம் யார் பசுவை கொள்கிறா? யார் கொள்கிறா சொல்லுங்கள். நீ எனக்கு சொல்லாத நீ மாட்டை பற்றி. நாங்கள் வணங்குற சிவனுக்கு முன்னாடியே காலையை வச்சு கும்பிட்டவங்க நாங்கள். நீ என்கிட்ட காமெடி பண்ணிட்டு அலையக்கூடாது, புரியுதா? நீங்கள் இந்தியா வந்து இலங்கை பிரச்சனையில் வந்து ஈழ பிரச்சனையில் வந்து எங்களுக்கு ஆதரவாக நிற்காதுன்னு தெரியாது. எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்கன்னு. ஆனால் நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னா நீங்கள் இப்படி வெளியேறி வந்துடுவீங்களா? ஒரு நாள் வந்து உட்கார்ந்த பிறகு இதே மாதிரி ஒரு முடிவு எடுங்க. நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னு பாருங்க. இப்போ சீமான் என்ன பேசினாலும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகுது, யூடியூப் வியூஸ் லட்சம் மில்லியன் போகுது. ஆனாலும் அவையெல்லாம் வாக்குகளாக மாற மாட்டேங்குது. நாம் தமிழருடைய வாக்கு சதவீதம் குறைவாக தானே இருக்குது. மாறும். கவனிக்கிறவன் அப்பாட்ட சொல்லுவான், அம்மாட்ட சொல்லுவான், தங்கச்சிட்டு சொல்லுவான், போட சொல்லுவான். மாறும். நேரண்டுக்கு அப்புறம் பார்ப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.